நீங்களும் பீச் ரிசார்ட் வரணுமா? உங்க மொபைல்ல நம்ம சிட்டி ஆப்ப டவுன்லோட் செய்யுங்க. அதுல வர ஷாப்ல மினிமம் 500 ரூபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணி அந்த பில்ல 90436-90436 வெங்கட் பிரபு இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிறேன். இந்த படத்துடைய கதையை பற்றி பார்க்குறதுக்கு முன்னால் ஒரு சின்ன விஷயம். நாங்களும் பல வருஷமாக யூடியூப்பில் இந்த சினிமா விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்களையெல்லாம் சினிமாவில் இருக்கவங்க ஒரு 10 பைசா கூட மதிக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க படம் ரிலீஸ் ஆன அன்றைக்கி படம் 11 மணிக்கு ரிலீஸ் ஆகிருக்கோம், 12 மணிக்கு ஃபோன் பண்ணி என்ன சார் எங்கள் படத்துக்கு விமர்சனம் இன்னும் நீங்கள் போடாமல் இருக்கிறீங்க அப்படின்னு எங்களை கேட்பாங்க. அப்போல்லாம் நான் கேட்பேன் அவங்கக்கிட்ட, ஏங்க படம் பூஜை போடுறீங்க, பூஜை அன்னைக்கு கூப்பிட மாட்டேங்கிறீங்க, அப்புறம் ஆடியோ லான்ச் நடத்துகிறீங்க அன்றைக்கும் கூப்பிட மாட்டீங்க, அப்புறம் ப்ரெஸ் மீட் நடத்துகிறீங்க அதுக்கும் கூப்பிட மாட்டீங்க, படம் ரிலீஸ் அன்றைக்கி மட்டும் என் படத்துக்கு விமர்சனம் போடலையா அப்படின்னு கேட்டால் மறந்துட்டாங்க அது இதுன்னு சொல்லி ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவாங்க. அப்போல்லாம் நினச்சிக்குவோம் நம்ம இன்னும் நிறையா வளர வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி நினச்சிக்குவோம். அப்படி இருக்கிற காலகட்டத்தில் இந்த படத்தில் எங்களையும் ஒரு ஆளாக மதித்து வெங்கட் பிரபு எங்கள் கேரக்டருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு, அதுக்காக அவருக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். இந்த படத்துலேயே சினிமா விமர்சனம் பண்ணக்கூடியவங்க ஒரு படம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லணும்னா அவங்களுக்கு ஒரு அமௌண்ட்டு கொடுத்தா தான் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க அப்படிங்கிற விஷயத்த அவரே ஒத்துக்கிட்டு இருக்காரு. இந்த படத்தில் அப்படி ஒரு 2-3 சீன் வருது. இவருடைய சென்னை 28 பார்ட் 1 படத்தை பற்றி பார்த்தோம்னா ரொம்ப லைட்டான ஒரு கதையை எடுத்துக்கிட்டு இவருடைய வித்தியாசமான ட்ரீட்மெண்ட்னாலேயும் யதார்த்தமான படைப்புனாலேயும் ஒரு அற்புதமான படத்தை கொடுத்துருந்தாரு. ஆனால் இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா நம்ம ஆண்டாண்டு காலமாக பார்த்து சலித்து போன ஒரு ஐதரளி காலத்து கதையை எடுத்து வச்சுருக்காரு. ஒரு படம்னா அதில் ஒரு ஹீரோ இருப்பார், அவருக்கு ஒரு 5-6 ஃப்ரெண்டுங்க இருப்பாங்க. அந்த ஹீரோ ஒரு பொண்ணை லவ் பண்ணுவார், அதை கல்யாணம் வரைக்கும் நவுத்தி கொண்டு வந்துடுவார். கல்யாணம் தண்ணிக்கு பார்த்தா அந்த பொண்ணுடைய முறை மாப்பிள்ளையோ அல்லது ஒரு அமெரிக்க மாப்பிள்ளையோ வந்து ஆட்டையை கழிச்சு விட்டுருவான், கல்யாணத்தை நிப்பாட்டி விட்டுருவான். அதுக்கப்புறம் ஹீரோவும் அவருடைய ஃப்ரெண்டுங்களும் சேர்ந்து ஊரில் இல்லாத டகால்டி வேலையெல்லாம் பண்ணி அந்த பொண்ணை எப்படி கல்யாணம் முடித்தாங்க அப்படிங்கிறது தான் கதையாக இருக்கும். இந்த படத்துடைய கதையும் ஏறக்குறைய இதேமாதிரி ஒரு கதை தான். இந்த கதைக்கும் சென்னை 28 பார்ட் 1 ஏதாவது சம்மந்தம் இருக்கா? ஒரு படத்துடைய தொடர்ச்சியாக அதோடைய பார்ட் 2 எடுக்கிறாங்கன்னா பார்ட் 1 இருக்கிற கதையோடைய தொடர்ச்சியை அப்படியே வரணுன்ற அவசியம் கிடையாது. ஆனால் நீங்கள் சென்னை 28 பார்ட் 1 பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் வர்ற பசங்களுடைய லைஃப்பும் அந்த படத்தில் வர்ற கிரிக்கெட்டையும் நீங்கள் பிரித்தே பார்க்க முடியாது, ரெண்டும் ஒன்றோட ஒன்று பின்னி இருக்கும். ஆனால் இந்த படத்தில் கிரிக்கெட்டை வலுக்கட்டாயமாக புகுத்திருக்காங்க. பொதுவாக சினிமாவில் அனுபவம் உள்ளவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு படத்தில் ஒரு ஃபைட்டோ பாட்டோ வைக்கணும்னா அந்த கதையே டிமாண்ட் பண்ணுமா, அந்த கதையே இந்த இடத்துல ஒரு ஃபைட் வைக்கணும், இந்த இடத்துல ஒரு பாட்டு வைக்கணும் அப்படிங்கிறத அந்த கதையே கேட்கணும். அப்போ தான் அந்த இடத்துல வச்சாதான் நல்லாயிருக்கும். அதை விட்டுவிட்டு ஒரு படம்னா அதில் 5 ஃபைட் இருக்கணும், 5 பாட்டு இருக்கணுன்றக்காக கண்ட கண்ட இடத்துல அதை வச்சோம்னா படம் பார்க்க கன்றாவியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த படத்துலேயும் இந்த படத்துடைய கதைக்கும் கிரிக்கெட்டுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. கிரிக்கெட்டு இந்த கதையில் சென்னை 28 1 பார்ட் 2 சொல்கிறதுக்காக வைக்கணுமேன்றதுக்காக வலுக்கட்டாயமாக புகுத்திருக்காங்க. சரி, அந்த கேமையாவது கொஞ்சம் சீரியஸாகவும் காமெடியாகவும் பண்ணியிருந்தாங்கன்னா பரவாயில்ல. இவங்க வெறும் காமெடி மட்டும்தான் பண்ணியிருக்காங்களே தவிர கேமை சீரியஸாக பண்ணல. கேமை சீரியஸாக பண்ணாதனால இவங்க பண்ண காமெடி கூட பெருசாக எடுபடாமல் போயிடுச்சு. கிளைமேக்ஸ்லையாவது கிரிக்கெட்டை வச்சு முடிச்சிருக்கணும், கிளைமேக்ஸில் கிரிக்கெட் நடந்தால் என்ன நடக்காட்டி என்னன்ற மாதிரி முடிச்சு வச்சுருக்கிறாங்க. பொதுவாக வெங்கட் பிரபு படம்னாலே பர்ஃபெக்ஷன் இருக்கும், டெக்னிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த படத்தில் நைட் எஃபெக்ட் எடுக்கிறேன்னு சொல்லி அதை டே ஃபார் நைட்டில் எடுத்து கொம்பு பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஒரு பாட்டு 4-5 சீன்லாம் பார்க்கவே ரொம்ப கேவலமாக இருக்குது. வெங்கட் பிரபு படங்கள்லேயே டெக்னிக்கலாக ரொம்ப பலவீனமான படம் இது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் சென்னை 28 பார்ட் 1 பலமே அதில் இருந்த யதார்த்தமான கதையும் யதார்த்தமாக படமாக்கப்பட்ட விதமும் தான். ஆனால் இந்த படத்துடைய கதையை பார்த்தீங்கன்னா சீன் சீனாக எடுத்து செட்டப் பண்ண மாதிரியே இருக்குமே தவிர கொஞ்சம் கூட யதார்த்தம் இருக்காது, முழுக்க முழுக்க செயற்கையாக தான் இருக்கும். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்னை 28 பார்ட் 1 படம் பார்க்கும்போது இந்த காலேஜில் இப்போ பெரிய ஆஃபீஸுங்களெல்லாம் புதுசாக ஆளுங்களை வேலைக்கு எடுப்பாங்க. அந்த வேலைக்கு எடுத்தவுடனே அவங்களுக்கெல்லாம் ஃப்ரெஷர்ஸ் பார்ட்டி வைப்பாங்க. அந்த பார்ட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரே துடிப்பான இளைஞர்களும் ஒரே ஜாலியாகவும் இருக்கும். அப்படியான ஒரு பார்ட்டிக்கு போயிட்டு வந்த மாதிரி இருந்தது.
இப்போ பார்ட் டூ வந்திருக்கு. பார்ட் டூ போய் பார்த்தீங்கன்னா கதை அதர பழசான ஒரு கதை. படத்தில் பங்களித்தவங்க அதை விட ரொம்ப பழசாகிட்டாங்க. பத்தே வருஷத்தில் அவங்களுடைய பங்களிப்பை இந்த படத்தை ரொம்ப பழசாக காமிக்குது. இது பார்த்தீங்கன்னா இந்த வயசானவங்க ரிட்டையர்ட் ஆனவங்களுக்கெல்லாம் ஃபேர்வெல் பார்ட்டி கொடுத்து வழி அனுப்பி வைப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு பார்ட்டியில் கலந்துக்கிட்ட மாதிரி இருக்குது. சென்னை 28 பார்ட் 1 பார்த்துட்டு அதே ஆர்வத்தோடு இந்த படத்தை போய் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு இந்த படம் ஏமாற்றத்தை தான் கொடுக்கும். அதை விட்டுட்டு எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் இந்த படத்தை போய் பார்த்தீங்கன்னா சில சீன்களில் சிரிக்கலாம், பல சீன்களில் கொஞ்சம் கஷ்டம்தான். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டுபிடிங்க. கீழே யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் ட்விட்டரில் லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நீங்களும் பீச் ரிசார்ட்டுக்கு வாங்க.